ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வைக்கும் வெல்கம் டு எஸ்எஃப் கிச்சன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்டியான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் ராஜ்மா சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு ஆளுக்கு உள்ள மெஷர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் மூங்கால் சேர்த்துருக்கேன் ஒரு ஆளுக்கு மூணு ஸ்பூன் அளவு ரெண்டு பேருக்கு வந்து ஆறு ஆள் ஆறு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை பெரிய கொண்டக்கடலை சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன கொண்டக்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அளவு தண்ணி சேர்த்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற விட்டுடலாம் மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும் இது தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நிலக்கடலை முக்கால் கப் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் இதுக்கு கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம குக் பண்ணால் போதும் இல்லைனா ரொம்ப கொலைஞ்சு போயிடும் ஒரே ஒரு விசில் விட்டால் மட்டும் போதும் இப்போ நல்லா வந்து அது குக் ஆகட்டும் அதுக்கிடையில் வந்து கொஞ்சமாக ஆனியன் ஒரு ஆனியன் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஆனியனை சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கேரட்டு அப்புறம் குக்கும்பர் இதெல்லாம் வந்து நம்ம அது கூட சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகி வந்துருச்சு இது அப்படியே ஒரு சென்னையில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் தண்ணியெலாம் நல்லா வந்து ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் அப்புறம் கேரட் அப்புறம் குக்கும்பர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் என்ன சில அது ஒரு பெஸ்ட்டு ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானது கூட நீங்கள் வந்து வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதே சமயம் அவ்வளோ சீக்கிரம் பசி எடுத்துறாது இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் பபாய்